சாந்தி யோகம் ஆன்மீக உயர்வுக்கு மிக மிக அவசியம் அன்பர்களே. அதனால் அதிய ஆழமாக ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து செய்வதற்கு நல்ல தீவிர முயற்சி எடுங்க. நீங்கள் எந்த தவத்தில் கலந்து கொண்ட போதும் சாந்தியிலே இருக்கணுங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். சரி, இப்ப நாம் சில சிந்தனைகள் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று கொடுக்கப்பட்டது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை. அருட்தந்தை அவர்கள் சொல்வது அதுதான். இறைவனுக்கு தன்னுடைய ஃபர்ஸ்ட் லைன் லைனை தான் நேத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்த்தோம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க மற அப்படின்னு அவர் சொல்லிட்டு மூணாவது லைன் சொல்றாங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்ம நம்பிட்டோம். அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையா மாறல. அதனால அவர் மறுபடியும் சொல்றாரு, சொல்லால் மட்டும் நம்பாதே, நீயே சிந்திச்சு பாருப்பா. நாமளா என்னைக்கு சிந்திக்கிறோமோ அன்னைக்கு தான் இறை நம்ம கிட்ட வீட்டுல இருக்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரும். ஒரு போட்டோவை பார்க்கிறோம், போட்டோவுக்குள்ள அணுக்களை பாருங்க, அணுக்களுக்குள்ள இறைவனை பாருங்க. எல்லாம் வல்ல இறைவனே போட்டோவா இருக்கிறான் அப்படிங்கறதுதான் உண்மை. எல்லாம் வல்ல இறைவனே எல்லாமாகவும் இருக்கிறான். ஒரு சேரை பாருங்க, சேருக்குள்ள அப்படியே கூர்ந்து பாருங்க, அணுக்களோட கூட்டு அதுக்குள்ள பாருங்க, அது வெளி, அது சேர் அல்ல, இறைவனே சேராக இருக்கிறான். இறை சேர் அப்படி வச்சுக்கோங்க, இறை கண்ணாடி, இறை சீப்பு, இறை பாய், இறை செல்போன், இப்படித்தான் பேர் வச்சிருக்கணும். அப்படி வச்சு இறை துகள் அப்படின்னு வச்ச மாதிரியே எல்லாத்துக்கும் இறை இறைன்னு வச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்குமோ என்னவோ. ஆனா அப்படி பண்ணா விட்டாங்க. சரி, நாம வச்சுக்குவோம். அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் இறையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, எந்த ஓசையை கேட்டாலும் இறை ஓசையாக உணரக்கூடிய ஒரு தன்மை. இறைவனே சப்தம் எழுப்புறான், அவ்வளவுதான், இறை சப்தம் அது. அப்ப அந்த அளவுக்கு அந்த இறை நம்மோடு நம்முடன் நமக்குள்ளாக நமக்கு வெளியாக பரிபூர்ணமாக நிரம்பி நம்மை பாதுகாத்து கொண்டோ வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அருள் காப்பு. அப்ப இதெல்லாம் வந்து நல்ல உணர்வுக்கு வரணும். வரலைனாலும் அடிக்கடி சிந்திச்சு 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 இறைவன் நமக்கு காப்பாக இருக்கிறான், நம்ம கூடயே இருக்கிறான், நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம வழி நடத்தி கொண்டும் இருக்கிறான், பாதுகாப்பா இருக்கிறான், உறுதுணையாக இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் எண்ணி 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 உணர்வு பூர்வமா கொண்டு வந்துட்டோம்னா நாம எல்லா இடத்துலையும் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை, நம்முடைய செயல்பாடுகள்ல எல்லா இடத்துலையுமே இறை உணர்வுக்கான தன்மை வந்து நிச்சயமா வந்துடும், நிச்சயமா வந்துடும். சரி, இறை நம்பிக்கை சங்கல்பம் சொல்லிட்டோம். அருள் காப்புமே நல்லா உணர்ந்து போடணும் அன்பர்களே. உனி எல்லாமே உணர்ந்துங்கிறத நீங்களே உனி கிரியேட் பண்ணிக்கணும். எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஒரு அருள் காப்பு முத்தவெளி, அது எல்லா இடத்துலயும் இருக்குது. ஃபுல் எனர்ஜி அங்க இருக்கிறங்காட்டி சுத்தவெளி போய் அங்கிருந்து ஒரு எனர்ஜி எடுத்துட்டு வந்து இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும்னா எல்லா டைமும் எல்லா இடங்களிலும் பிரபஞ்சம் முழுக்க கூட வச்சுக்கலாம். எல்லா தொழில்களிலும் எண்ணம் சொல் செயல்ல உறுதுணையாக அப்படின்னா அந்த சக்தி நம்மளுக்கு உள்ள அப்படியே பாய்ந்து உறுதுணையா இருக்கிற மாதிரி. பாதுகாப்பாக அப்படின்னா ஒரு பலூனுக்குள்ள நாம் உட்கொண்டிருந்தா எப்படி, ஒரு ராட்சச பலூன் வச்சுக்கோங்க, பெரிய பலூன், அந்த பலூனுக்கு மையத்தை நாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்மளை சுத்தி அது எப்படி நிக்கும், அந்த காற்று அழுத்தமா நிக்கும் இல்லையா? ஒரு கடலோட மையத்துல நம்ம உட்கொண்டிருக்கிறோம், தண்ணி என்ன பண்ணும்,
அழுத்திட்டு இருக்கமில்லையே நம்மள. அப்படி அந்த சுத்த வெளி நமக்கு உறுதுணையாக பாதுகாப்பா அப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது, ஸ்ட்ராங்கா நிக்குது, அரண் போல வழி நடத்துவதாகவும் அது நம்ம வழியும் நடத்தணும். இல்லாட்டி ஈகோ வந்துடும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையுமே உணர்ந்து சொல்லுங்க. சரி, அடுத்தது போயிடலாம். உணவு, உணவுல அன்னைக்கு பாதியில நிறுத்திருந்தேன் இல்லையா, வாயை மூடி மென்னு சாப்பிடுங்கன்னு சொன்னோம். அப்பவே உங்களுக்கு நல்ல நிறைய மாற்றம் தெரியும், வாயெல்லாம் வலிக்கும் கொஞ்சம். இத்தனை நாள் வாயை மூடி சாப்பிட்டதே கிடையாது நம்ம வாழ்க்கையில. எப்படியோ வலிச்சு போட்டுட்டு வாயை திறந்து லபக்கு 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 லபக்குன்னு போட்டுட்டு போயிட்டோம். அதுதான் உடம்புல எத்தனை நோய். ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. வாழ்க வளமுடன். பிரியாமா கிளியரா கேக்குதுங்களா? ஐயா நல்லா கரெக்டா கேக்குதுங்க ஐயா, கிளியரா கேக்குதுங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே சரி. அப்ப உணவு பொறுத்த வரைக்கும் பசிச்சு சாப்பிடணும்னு சொன்னோம். அப்படி சாப்பிட்றீங்களான்னு பாருங்க. குறிப்பா பெண்கள் வீட்டை பார்த்துட்டு, வீட்டுக்காரரை பார்த்துட்டு, குழந்தைகளை பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கிறதுல உங்களுக்கு மாதிரி ஈக்குவல் யாருமே கிடையாது. கேட்டால் இது என் வீட்டுக்காரருக்காக தியாகம் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. இது உங்கள் வீட்டுக்காருக்கு தியாகம் பண்ணுறது இல்லை. உங்கள் வீட்டுக்காரருக்காக தியாகம் பண்ணணும்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நீங்கள் ஒருத்தவங்க தான். நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ வைரமுத்து சொன்ன மாதிரி பெண்கள் ரொம்ப முக்கியம், அதுக்காக சொன்னேன் நானு. நீங்க தான் வீட்டினுடைய கண்கள் இல்லை, நாட்டினுடைய கண்கள் இல்லை, இந்த உலகத்தோட கண்களே நீங்க தான். நீங்க மட்டும் ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், அந்த குழந்தைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. சாப்பாடு ரொம்ப முக்கியம், மிச்சமானதெல்லாம் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு மரியாதை இருக்குங்க. நீங்க மிச்சமா சாப்பிடுறதுல தியாகம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க உடம்புகளே மரியாதை கொடுக்காம உங்க உடம்பு மதிக்காம இப்படி எல்லாம் நீங்க பண்றது உங்களுக்கு தேவையான மரியாதை கொடுக்கறது இல்லை. அதனால உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, தெய்வீக படைப்பு. இப்ப நீங்க சரியா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் வந்துட்டு இருக்காது. நீங்க மட்டும் நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்து டெய்லியும் குடிச்சு எல்லா வேலையும் கரெக்டா பண்ணி வீட்டை சுத்த வரணும்னு வச்சு பாருங்க. அந்த வீட்டுல சகல செல்வங்களும் கொட்டும், அங்க துன்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க பாசிட்டிவா இருக்கணும். ஆமா இப்போ அப்படியாதான். நீங்க வந்து எக்கோ மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுற மாதிரி இருக்குங்க வாய்ஸ். ஒரே நிமிஷம், ரொம்ப எட்டி தூரத்துல இருந்து நின்னு நீங்க பேசுற மாதிரி இருக்குங்க ஐயா. வாய் பக்கத்தால தான் வச்சு பேசுறேன், இன்னொரு மொபைல்ல லைனுக்கு வரேன். ஆனா நீங்க எப்படியோ ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி நின்னு அரை கிலோமீட்டர் தள்ளி நின்னு பேசுற மாதிரி இருக்குங்க ஐயா. உங்களுக்கு தான் அப்படி இருக்காமா, எல்லாத்துக்கும் அப்படி இருக்கா ஐயா? எல்லாருமே நாட் கிளியர் வாய்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். சரி சந்தோஷம். ஒரே நிமிஷம் எக்கோ. கரெக்டா தான் நான் நினைச்சேன், அதான் எல்லாரும் போடுறாங்க. எக்கோ வாய்ஸ் மாதிரி இருக்கு, டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுற மாதிரி இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப நான் இல்லன்னு சொல்லிடுறேன். கிளியரா இருக்குங்களா? இப்ப பேசும்போது கிளியரா இருக்குங்க ஐயா. நீங்க ரெண்டு வார்த்தை பேசுங்க ஐயா.
இல்லம்மா இப்ப போனையே மாத்திட்டேன், அதனால டிஸ்டர்ப் ஆகாது. ஏர்டெல் டவர். இப்ப நல்லா இருக்குங்க ஐயா, இப்ப நல்லா இருக்குங்க ஐயா. ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட், இன்னொரு மொபைல் அதிக பயன்பாட்டில் இருக்குது ஜூம்ல, அதனால அது கொஞ்சம் சிரமப்படுது, அது கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருவோம். சரி, இப்போ அந்த பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், உணவு ரொம்ப முக்கியம், அதுல பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம், அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு நீங்களே நல்ல மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க, உங்க உடலுக்கு உயிருக்கு மனதிற்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்களை சார்ந்த சுற்றம், ஊர், அந்த அளவுக்கு அதை நீங்க சிறப்பாக்கு முயற்சி எடுங்க. அதுல குறிப்பா சாப்பிட்றது, நேரத்துக்கு பர்ஃபெக்டா சாப்பிடணும். உங்க வீட்டுக்காரர் சாப்பிட்றாரு, குழந்தை சாப்பிட்றாங்க, யாரு சாப்பிட்றாங்களோ இல்லையோ நீங்க சாப்பிடணும். ஏன்னா யாரு படுத்தாலும் நீங்க பாத்துக்கலாம், நீங்க படுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, இதுதான் முக்கியம். அப்புறம் படுத்துட்டு எனக்கு பாக்குற கால் இல்லை, யாரு என்னை கண்டுக்கல, அதெல்லாம் நீங்க பண்ணதுதான். உங்களை கண்டுக்கிற மாதிரி ஏன் வச்சுக்கிறீங்க? பெண்கள் வந்து யாரையிட்டையும் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இயற்கை உங்க உடம்ப படைச்சிருக்கு. நீங்களே கெடுத்து கெடுத்து எல்லாரும் என்னை பார்க்கல பார்க்கலன்னு என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. குழந்தை பிறக்கிற உடம்புல நோயே வராது, அந்த அளவுக்கு தான் இயற்கை வச்சிருக்கு. நாம அதைய கெடுத்து வச்சு அந்த அளவுக்கு நீங்க உங்களை வச்சுக்கோங்க, அதுதான் தாழ்மையான வேண்டுகோள். குறிப்பா சாப்பிட்றப்ப வாயை மூடி சாப்பிடுங்க, பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, பசிச்சா கண்டிப்பா சாப்பிட்டுருங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. பசிச்சு தான் சாப்பிடணும், பசிச்சா கண்டிப்பா சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடாம சுத்தக்கூடாது, அது அதை விட மோசமான விஷயம். அரை வயிறு சாப்பிடுங்க, அதிகபட்சம் முக்கால் வயிறோட நிறுத்திக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வாயை மூடி மென்று சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறோம், கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். சாப்பிடும்போது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், ஒரே வார்த்தை தான், எந்த வேலையும்னா எந்த வேலையும் தான். டிவி செல்போன் பார்க்கறது மட்டும் இல்லை, வேற எந்த வேலையும் நீங்க இருக்கக்கூடாது, திங்கிங் வரைக்கும் இருக்கக்கூடாது. இந்த மகரிஷியோட அந்த பாட்டு எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே. அதுல மகரிஷி அழகா சொல்லுவாங்க, என்ன விழிப்புடன் எப்படி சாப்பிடணும், என்ன விழிப்போட சாப்பிடணும், இறை உணர்வுக்காக சோறு திங்கிறேன், சரிதானுங்களா, என்னோட உடம்பு நல்லா இருக்கணுங்கிறக்காட்டி சாப்பிட்றேன், என்ன விழிப்போட சாப்பிடணும், மயங்க கூடாது, அதுல போய் ருசிக்குள்ள போய் மயங்கி தான் உடம்புல இத்தனை நோய். என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன், இந்த அளவு ரொம்ப முக்கியம், இவ்வுணவு அளவுடன் உச்சியில் நினைவை வைத்துக் கொள்வோம், உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை. சாப்பிட்றப்பதான் கண்டதெல்லாம் நினைவுக்கு வரும், திட்டினது, கோபப்பட்டது, புறாம்பட்டது, சண்டை போட்டது, அது நடந்தது, இது நடந்தது, எல்லாம் சோறு சாப்பிட்றப்பதான் வரும், இது நேச்சர். இப்ப நாம என்ன பண்ணிக்கணும், நாமளா இனிய உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளணும். எத்தனையோ கோடி மக்கள் எவ்வளவோ இடத்துல உழைத்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க, உண்போம் இவ்வுணவை நன்றி உணர்வோடு, சரிதானுங்களா. அந்த நன்றி உணர்வோடு இவ்வுணவு அழைத்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க, எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம் நல்லோர் உணவினை நமக்கே அளித்தோர். அந்த பாட்டு குழந்தைகளுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுவீங்க, அது ஒரு எழுதியோ இல்லை பிரிண்ட் போட்டோ நம்ம சாப்பிட்ற இடத்துல ஒட்டி, ஒரு டைம் படிச்சுட்டு சாப்பிட்டோம்னா நீங்க தெய்வீக குடும்பம் தான், அதெல்லாம் செய்யணும், இதுதான் கல்ச்சுரல் வேல்யூ. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு ப்ரேயர் பண்ணணும், அப்ப அந்த ப்ரேயருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம் நல்லோர் உணவினை நமக்கே அளித்தோர், இவ்வுணவு அளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க, ஒரே வார்த்தை அத்தனை பேர் விவசாயம் பண்ணதுலேருந்து வந்து சேர்ந்த வரைக்கும் அத்தனை பேருக்கு நன்றி ஆயிடும். அப்படி சாப்பிட்டு பாருங்க, அந்த உணவே அவ்வளவு தெய்வீகமா இருக்கும். காயகல்பம் 14 வயசுக்கு மேல எல்லாரும் காயகல்பம் பண்ணிட்டு தான் உணவு சாப்பிடும். சின்ன வயசு குழந்தையில கையெடுத்து கும்பிட்டு அந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்ற மாதிரி பழக்கம் பண்ணீங்கன்னா மிக சிறப்பு. ஏன் அது காயகல்பம் பண்ணணும்னா, அந்த உணவு வந்துங்க ஆயிரக்கணக்கான பேர் கைமாறி வருது,
அதுல என்ன வேணா கர்மா உள்ள இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது விதைச்சவன்ல இருந்து அறுவடை பண்ணவன் வரைக்கும் என்ன கர்மா வேணா உள்ள இருக்கும். அரிசி ஆலையில அதை ப்ராசஸ் பண்ணவங்க, அங்கிருந்த சூழல், அங்கிருந்த வைப்ரேஷன், எல்லாமே அது கூட வரங்காட்டி அந்த ஒவ்வொரு பொருளையுமே அது இருக்கும். அப்ப அந்த உணவு நம்ம உடலாக மாறுகிறது. மகரிஷி அழகா சொல்வாங்க, எக்ஸலண்டான விஷயம். இந்த உணவு தான் என்னவா மாறுதுங்க? உடலாக மாறுகிறது. நீ என்னோட உடலா மாறப்போற, நீ இப்ப எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல மனவளத்தை கொடு, நல்ல உயிர் சக்தியை கொடு, அது போட நல்ல ஒரு நன்றி உணர்வோட சாப்பிட்டு பழகணும். நான் ரசிச்சு ருசிச்சு நல்லா கூலா மாத்தி அனுப்புறேன், நீ போய் உடம்புல 7 தாது நல்ல தாதுவா மாறு, நல்ல உயிர் சக்தியா மாறு, நல்ல ஜீவகாந்தமா மாறு. ஏன்னா இந்த உணவுதான் நாளைக்கு உங்க உடம்பா மாறப்போகுது. அப்ப அதைய தூய்மை பண்ணணுமா இல்லையா? ஓஜஸ் கொடுத்தீங்கன்னா தூய்மை ஆயிரும், அதுல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போயிரும். அதனோட பிறப்புல இருந்து இப்ப வரைக்கும் அதுக்கு வந்த அத்தனை நெகட்டிவ் வெளியே போய் உங்க ஓஜஸ் உள்ள போய் அந்த சோத்தையே சுத்தம் பண்ணிடும். மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க இல்லையா, அவரு அவருக்கு ஒரு நாள் கொலை கொலையா கனவு, அவர் கொலை பண்ற மாதிரி கனவு வந்து கூப்பிட்டு ஜெயிலர் கேட்டாராம், இன்னைக்கு யார் சமைச்சான்னு. கொலகாரம் தான் சமைச்சிருக்கான். இதுக்கு மேல உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. கொலகாரம் ஒரு உணவை சமைச்சான்னா அவனோட தாட் அப்படியே உள்ள போய் அதுல ரெக்கார்ட் ஆகுது. அதை சாப்பிட்றவங்க கிட்ட அந்த ரெக்கார்டு வெளியே வருது. புரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு? நீங்களே பாருங்க, சில நாள் கழிச்சு கொட்டி அந்த சமையலை செஞ்சு கொடுத்து பாருங்க, அவருக்கு வயிற்றால வாந்தியா பேதியா போகும், வயிற்று வலிக்குதுன்னு கத்திட்டு கிடப்பாரு. இந்த எரிச்சலோட செஞ்சீங்கன்னா அது உணவே இல்லை, அது விஷம். சாப்பாடு தான் அது, ஆனா உங்களுடைய எண்ணம் கலந்ததுன்னா விஷமா மாறி. இதே அன்பா ஒரு நாள் சமைச்சு பாருங்க, அந்த உணவுக்கான விஷயமே வேற வேற லெவல்ல இருக்கும். சாமிக்குன்னு செஞ்சு பாருங்க, உப்பு காரம் அப்படி ஒரு டேஸ்ட். அதே பொருள் தானே போடுறீங்க. எங்க அம்மா மங்கலிய களி பண்ணுவாங்க. மங்கலிய களி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலட்சுமி நோம்பப்ப அந்த களிய வேற எப்ப பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது. ஏன்னா வேற எப்ப பண்ணாலும் களி அந்தனை கண்ணு பண்றப்ப கடவுளுக்குன்னு அந்த களி செய்யறோம். டெய்லியுமே உங்க வீட்டுல 4 கடவுள், 5 கடவுள், 3 கடவுள் இருக்கிறாங்க, அந்த கடவுளுக்கு தான் செய்யறீங்க. அந்த உணர்வோட செய்யணும் அந்த உணவை. அப்பதான் சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லதா மாறும், நோயவே குணப்படுத்தும். நீங்க பாசஸே கொடுத்து செய்யலாம் உணவை. நல்ல அருள் காப்பு போட்டு நல்லா வாழ்த்து இந்த உணவை சாப்பிட்றவங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும், மன அமைதியோடு இருக்கட்டும், நிறைவாக வாழட்டும், விஞ்ஞானம் கிடைக்கட்டும், என் குழந்தை நல்லா படிக்கட்டும், இந்த உணவு போய் அவங்களுக்கு நல்ல மூளை சக்தி கொடுக்கட்டும், மூளைத்திறனை கொடுக்கட்டும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் சொல்லி சமைச்சு கொடுத்து பாருங்க, எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த பாசிட்டிவான எண்ணம், வாழ்த்து, அருள் காப்பு இதெல்லாம் அதுதான். சமையலுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 4 உயிரை காப்பாத்திட்டு இருக்கீங்க. அதனாலதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க. உண்டி கொடுத்தோர் அவன் உண்டி கொடுக்கல, உண்டினா உணவு, உணவு கொடுக்கல, அவன் உயிரை கொடுத்துருக்கிறான். அப்ப நீங்க சோறு ஆக்கல, உயிரை ஆக்குறீங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உயிரை தோற்று வச்சது நீங்க தான், அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கான சமையலை கொடுக்கறது நீங்க தான். இதுக்கு மேல உயர்ந்த தொழில் உலகத்திலேயே கிடையாதம்மா. அதுக்கு பான்கள் கூட போட்டி போயிட்டு அந்த வேலையை நான் செய்யறேன், இந்த வேலையை நான் செய்யறேன் அப்படியெல்லாம் தேவையில்லை. நீங்க சமையல் கட்டுக்குள்ளேயே ஞானம் பெறலாம். ஆமா, அங்க தெய்வீகமா அதை உணர்ந்து செஞ்சீங்கன்னா அதுதான ஞானம். ஞானம்னா என்ன? செய்யும் செய்யல இறையுணர்வோட செஞ்சீங்கன்னா ஞானம். 4 பேருக்கு புண்ணியம் செய்யறதுக்குதான் இத்தனை விஷயம். பெண்களுக்கு அது இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. நீங்க 4 பேருக்கு எப்பவுமே புண்ணியம் செய்யறதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கான். அதுதான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க. அப்ப இதுக்கு மேல நீங்க போய் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது நல்லா செஞ்சாலே உங்களுக்கு இறையுணர்வு வந்து போய். அப்ப உணவு உடலாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வோட, இதுதான் இதுதான் இதப்பா எனக்கு உடலா மாறப்போற அப்படிங்கிற நன்றி உணர்வோட அந்த உணவை சாப்பிடும், விழிப்பு நிலையோட சாப்பிடும், இனிமையான உணர்வோட சாப்பிடும். அந்த இடத்துல மட்டுமே கவனம் இருக்கணும். முடிஞ்சா கண்ணை மூடி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாயை மூடி சாப்பிட சொன்னேன், கண்ணை மூடி சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே நீங்க ஃபீல் பண்ண முடியும். செஞ்சு பாருங்க, ஒரு வாய் எடுத்து வாயில போட்டுட்டு கண்ணை மூடி சாப்பிட்டு பாருங்க, அது எவ்வளவு டேஸ்டா இருக்கு உணர முடியும்.
பொறுமையா சாப்பிடணும், அவசரமா சாப்பிடக்கூடாது. பொறுமையாக சாப்பிடணும், அவசரம் இருக்கக்கூடாது சாப்பாட்டுல. அவசரமா சாப்பிடணும், சாப்பிடாதீங்க, எந்திரிச்சு போயிருங்க, போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிடும். ரொம்ப பசியா இருக்குதா, கொஞ்சமா எவ்வளவு தூரம் சாப்பிட முடியுமோ அவ்வளவு கொஞ்ச தூரம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு போயிருங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு கூட நீங்க பசி எடுத்து அப்படி சாப்பிடுங்க, ஒன்னும் தவறு கிடையாது. அவதி அவதியா வலிச்சு போட்டீங்கன்னா உள்ளார வேலை செய்யறது ரொம்ப முக்கியம். தண்ணி குடிக்கிறது அதே மாதிரி தான், முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, பின்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி குடிக்கணும். அப்படி குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. சாப்பிட்றப்ப தண்ணி அதிகமா குடிக்க கூடாது. ரொம்ப விக்கிருச்சு, சிரமமா இருக்குது, காரமா இருக்குதுன்னா குடிக்கலாம், ஆனா அந்த மாதிரி நீங்க சாப்பிடவே கூடாது. ஏன் விக்குது? அந்த உணவு அவ்வளவு ராவா இருக்கும், அடைக்கிற மாதிரி சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. நல்லா வாயை மூடி மென்னு உமிழ் நீரோட கலந்தா அது ராவா போகாது, கூலா தான் போகும், அடைக்காது. அப்புறம் காரமா அனுப்புவோம். ஏன் காரமா அனுப்புறீங்க? குழம்பே காரமா வச்சுட்டாங்க, அப்ப நீங்க பட்டாப்பழ தொட்டு சாப்பிடுங்க. குழம்பு காரமா வைப்பாங்க, உப்பாவும் வைப்பாங்க, நீங்க ஏன் ஊத்துறீங்க? நமக்கு வாய் ருசி கேட்காம ஊத்தி சாப்பிட்டு போட்டு ஐயோ வலி எரியுது, அம்மா எரியுது அப்படின்னா என்ன பண்றது? வாயிலிருந்து அடியில் வரைக்கும் எல்லாமே எரியும். மோஷன் போறப்ப சிலருக்கு தீ மாதிரி எரியும்பாங்க. ஏன்? காரத்தை சாப்பிட்டுறது வாய்க்கு அடங்காம. மோஷன் போறப்ப அந்த உறுப்பு படுற பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், தீ பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த வேலையும் பாருங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. என்ன கொடுமை சார், அவ்வளவுதான். மூலாதாரம் பைல்ஸ் அங்க ஆயிருச்சு அப்படின்னா கஷ்டம், உயிர் போற மாதிரி வலிச்சிட்டு இருக்கும். அதனால உணவுல 6 சுவை சேர்த்திக்கோங்க, அளவா சேர்த்தி, அதான் முக்கியம். 6 சுவைக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்குறோம் அந்த என்னோட ஃபர்ஸ்ட் உரை 100% மகிழ்ச்சி. ரெண்டாவது பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப இனிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இறைப்பை, நம்மளோட இறைப்பை இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை சீர்ணிக்குது. அந்த இறைப்பை வேலை செய்யணும்னா இனிப்பு சாப்பிடணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடணும்? இனிப்பு சாப்பிடணும். எங்க போறது இனிப்புக்கு? லட்டு ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னா நோய் வந்துடும், கேன்சர் வந்துடும். அப்ப என்ன சாப்பிடணும்? ஒரு நல்ல கரும்பு சர்க்கரை, இல்லாட்டி கருப்பட்டி, இல்லாட்டி பனங்கள் கண்டு, சும்மா ஒரு ஸ்பூன் சாப்பிடணும். நல்லா வாயில் உமிழ் நீர் காயகல்பம் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா போதும், நல்ல இறைப்பு ஜம்முன்னு ரெடி ஆயிரும். தம்பி போடுப்பா சாப்பாடு போடு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்க, சரிதாங்களா? அப்புறம் உப்பு புளி காரம், இந்த மூணும் வந்து நம்ம சாப்பாட்டுல எப்படி இருந்தாலும் வந்துடும். உப்பும் வந்துடும், புளிப்பும் வந்துடும், காரமும் வந்துடும். வராத ஒன்னே ஒன்று கசப்பு தான் வராது, துவர்ப்பு வராது. அப்போ துவரப்பு கசப்புக்கு என்ன பண்ணலாம்னா, பாவக்காய் சாப்பிடுங்க, சுண்டக்காய் சாப்பிடுங்க, கசப்பா இருக்கிறதெல்லாம் சாப்பிடுங்க. கீரையில 6 சுவையுமே வருதுன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. கசப்பு ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அரை ஸ்பூனா அல்லது ஒரு ஸ்பூனா வெந்தயம் எப்ப சாப்பிட்டாலும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பல்லு இருக்கிறவங்க தான் அது மெல்ல முடியும். இல்லாட்டி வாயில போட்டு கொஞ்ச நேரம் அடக்கிக்கோங்க, அது அந்த உமிழ் நீர்லயே அப்படியே கொஞ்சமா இதாயிரும், அதை கடிச்சுக்கலாம் நீங்க. அப்படி வெந்தயத்து போட்டு நாளை போட்டு மென்னுட்டீங்கன்னா கசப்பு சக்தி உள்ள போயிடும். துவர்ப்பு மட்டும் பேலன்ஸு, அதுக்கு அந்த ஆவாரம்பூ டீ இருக்கும், அப்புறம் அந்த வாழைப்பூ அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா துவர்ப்புக்கு என்ன, அது வேணா உங்களுக்கு ஷார்ட் இருக்கு, அது போட்டு விடுறேன் நான் டெலிகிராம்ல. அதாவது என்னென்ன சுவை, என்னென்ன பொருள் இருக்குங்கிறது ஒரு சார்ட் இருக்கு. அதே மாதிரி உணவில் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70 விதிகள் இருக்கு, அது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டுடுறேன். எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் 100% ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணும். இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். ஏன்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, நான் முதலே சொல்லிட்டேன், இந்த உடம்புக்கு மருந்துங்கிறது வேண்டான்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். அவர் அந்த குரல்ல 10 குரல் மருந்துங்கிற அதிகாரத்தில் எழுதியிருக்காரு, 6 குரல் உணவை பத்தி மட்டுமே பேசியிருக்காரு. உணவு 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 உணவு, கரெக்டா சாப்பிடு, பசிச்சு சாப்பிடு, நல்லா மோஷன் போனதுக்கு அப்புறம் சாப்பிடு,
பொருந்துற உணவா பார்த்து சாப்பிடு, பொருந்தாதத சாப்பிடாத, பசியினோட அளவு பார்த்து சாப்பிடு. இதே தான் சொல்றாரு. அப்போ உணவு சரி பண்ணா எல்லாமே சரியாயிரும், குறிப்பா உடல் நோய் மனநோய். ஏன்னா உணவுதான் உள்ள போய் எல்லாமா மாறுதுன்னு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உணவுதான் ரசமா ரத்தமா சதைய கொழுப்ப எலும்ப மஜ்ஜைய உயிரா ஜீவகாந்தமா எல்லாமே மாறுது. அதனால உணவுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, குளிச்சு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடலான்னு சொன்னேன். ரொம்ப பசியா இருந்தா குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பிடலாம். பசி ஓவரா இருந்தா இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் விட்டீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மல் ஆயிரும், அப்புறம் சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சுதான் குளிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்புறம் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சிலது இருக்கு, நான் சொன்னா உங்களுக்கு. ஆமா, தவிர்க்க வேண்டிய உணவு சொல்லிட்டேனா, யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். எஸ் ஆர் நோ, தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு இன்னும் ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்லலங்களா? சொல்லலாமா? சரிம்மா, சொல்லிடுவோம். காமனா இருக்கு, அது சொல்லிடுவோம். உணவுல மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, பெற வேண்டியதை விட விட வேண்டியதுதான் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க விட வேண்டியது டீ காபி. டீ காபிக்கு என்ன பேருன்னு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? டீ காபிக்கு இயற்கை ஆர்வலர் வச்சிருக்கிறது பேரு மினி சாராயம். டீ காபி ஃபர்ஸ்ட் விட வேண்டியதுல ஃபர்ஸ்ட் டீ காபி தான். அது நம்ம உணவே கிடையாது, நம்ம கல்ச்சர்லயே அது கிடையாது. இது வெப்ப தேசம். இந்த வெப்ப தேசத்துல உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அமெரிக்கா குளிர் தேசம், நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். அமெரிக்கால பண்றது இங்க பண்ணக்கூடாது, இங்க பண்றது அமெரிக்கால பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா டோட்டல் எஃபெக்ட் வந்து நெகட்டிவா மாறி உடம்புல பல்வேறு நோய் உருவாங்க. அப்போ டீ காபி அவங்க குடிச்சாங்கன்னா கரெக்ட், நம்ம வேண்டியவே தேவையே இல்லை. இது முதல்லயே வெப்ப தேசம் சூடா கிடக்குது உடம்பு, நோயெல்லாம் சூட்டால வந்ததுதான். சூட்டை தனி வைக்கிறதுக்கு தான் குளியல்னே சொல்லிட்டோம். சூட்டை தனி வைக்கிறதுக்கு தான் மோரை குடிச்சான், நீச்ச தண்ணி குடிச்சான், கம்மங்கூளை குடிச்சான், உழுதண்ணி குடிச்சான், தெளிவு குடிச்சான், அப்புறம் என்ன இளநி குடிச்சான், நொங்கு சாப்பிட்டான், பதனி குடிச்சான். இத்தனை எதுக்குன்னா இந்த கூல் பண்ணணும், கூல் பண்ணணும்னே குடிச்சான். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு சூடு பண்றதுக்கான எல்லாத்தையும் ஊத்து ஊத்துன்னு ஊத்தினோம்னா என்ன ஆகும் உடம்பு? அதுல குறிப்பா காலங்காத்தால் அந்த விஷத்தை எடுத்து உடம்புக்குள்ள ஊத்துனீங்கன்னா உடம்பு கதறி போயிரும், கதறி போயிரும். சிலரா பல்லே வளர்க்காம பெட் காபி குடிப்பான் பாருங்க, கொடுமையா இருக்கும். இந்த வாயில அத்தனை கிருமி, அத்தனை பாக்டீரியா, அத்தனை வைரஸ் அப்படியே உள்ள போகும். எப்படி நோய் வராம இருக்கும், கேன்சர் வராம என்ன ஆகும்? டீ காபியை தயவு செஞ்சு முதல்ல நிறுத்துங்க. அது வந்து சாராயம் குடிச்சா என்ன வேலை பாக்குதோ அதே வேலை தான் டீ காபி பாக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது பேர் மினி சாராயம். தயவு செஞ்சு நிறுத்துங்க. முடியாதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆக்கினில ஒரு 10 நாள் பண்ணிருக்கீங்க, நீங்க நினைச்சா வித்தின செகண்ட்ல எதை வேணா விட முடியும். நினைச்சா போதும், பியூர் விஷம். நீங்களும் விஷத்தை சாப்பிட்டு உங்க குழந்தைகளுக்கும் விஷத்தை வச்சு வச்சு கொடுக்குறீங்க. இதுல வேற என் குழந்தை நல்லா இருக்கணும்னு வேற சொல்றீங்க. ரெண்டாவது, பால், பால் சார்ந்த ப்ராடக்ட் அத்தனையுமே நிறுத்தணும். ஏ டு மில்க் என்று சொல்லக்கூடிய நாட்டு மாட்டு பால் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. மற்றபடி அத்தனை பால் ப்ராடக்டையும் நிறுத்தணும். அதுல ஆக்சுவலா பாலே கிடையாதுன்னு சொல்றாங்க. நீங்க போய் நிறைய பார்க்கலாம், யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். மகரிஷி சொல்லியிருக்காங்க பாலை இனிப்பு கூட்டி பருகிடலாம். ஆமா, அவரு சொன்னது எத்தனையோ 1955. அப்ப நீங்க பாலை இனிப்பு சூடாகி காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். அப்ப பால் நாட்டு மாட்டு பால் தான் இருந்தது, இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அது பாலாங்கிறதே நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. நீங்க நிறைய டாக்டர்ஸ் நெட்ல போய் பாசி பாத்தீங்கன்னா நீங்க பால் பக்கம் போவே மாட்டீங்க. என்னோட குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் பெருசா இருந்தது. அதுக்கு போனா பல டாக்டருக்கு சொன்ன முதல் விஷயம் பாலை நிறுத்துங்க. அதாவது MBBS டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்,
பால்ல நிறைய அலர்ஜி உருவாகுதுன்னு இப்ப கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, பாலை நிறுத்துங்கன்னா நிறுத்தினா அது பெரிய செலவுல சேஞ்ச் ஆச்சு உடம்புல, அது ரொம்ப முக்கியம். அப்ப பால் பால் சார்ந்த ப்ராடக்ட் 100% நிறுத்திடுங்க. நாட்டு மாட்டு பால் கிடைச்சதுன்னா குடிக்கலாம், பால்ல ஒரே ஒரு ஐட்டம் மோர் மட்டும் சேர்த்தனா சேர்த்திக்கலாம் தேவைக்கு, அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி வர்றங்காட்டி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. மற்றபடி அன்னைக்கு முழுமையான தாவர உணவுன்னு எக்ஸலண்டா பேசினாங்க நம்ம முரளி கிருஷ்ணீஸ்வரய்யா அவர்கள் பேராசிரியர். அந்த இது இன்னொரு டைம் கேளுங்க, 100% முழுமையான தாவர உணவே மருந்து, எக்ஸலண்ட் ஸ்பீச். அதில் நிறைய அந்த மோர் பாலுக்கெல்லாம் நேச்சராகவே பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருந்தாங்க, அது பாருங்க. அப்புறம் வெள்ள விஷம், வெள்ளையா இருக்கிறதெல்லாம் விஷம்னாரு ஒருத்தர். வெள்ள விஷத்துல நம்பர் ஒன்னா இருக்கிறது வந்து சர்க்கரை, வெள்ள சர்க்கரை. இன்னைக்கு இருந்தாலும் டப்பாவோட எடுத்துக்கொண்டு போய் தயவு செஞ்சு குப்பையில கொட்டிருங்க, அதனால ஒன்றும் இல்லை இழப்பாகாது, கர்மாவெல்லாம் வராது. விஷத்து கீழே ஒட்டுறதாலும் கர்மா வருமா? விஷத்தை சாப்பிட்டா கர்மா வரும், யாராச்சும் இனாமா கொடுத்தாலும் கர்மா வரும். இந்த வெள்ள விஷத்தை தயவு செஞ்சு கொண்டு போய் கொட்டிடுங்க, உனி வாழ்க்கையிலேயே வெள்ள விஷம் வாங்காதீங்க. என்ன உங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க கேட்டுருவீங்க, நாளையில இருந்து கரும்பு சர்க்கரையோ வெள்ள விஷம்னா வெள்ள சர்க்கரை, சீனின்னு சொல்லுவோம், அஸ்கான்னு சொல்லுவோம் இல்லையா, ஒயிட் சுகர், அதெல்லாம் விஷம்தான். அதாவது அது இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தயாரிக்கிறவங்களை குற்றம் சொல்றாங்க. யாரு தயாரிக்கிறவங்களே குற்றம் சொல்றீங்க? நாம அப்படித்தான் வேணும்னு கேட்டா அவங்க அப்படி தயாரிச்சு கொடுக்குறாங்க. அவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க கரும்பு சர்க்கரை யாரு வாங்குறது தயாரா இருக்கிறோம்? நமக்கு எல்லாம் அழகா இருக்கணும், பாக்குறதுக்கு அட்ராக்டா இருக்கணும், அதுதான் நம்ம நோக்கமே. என்னன்னா அது எதுல அழகு பாக்குறது ஒரு அட்ராக்ட் பாக்குறதுன்னு இல்ல, திங்கர்ல இருந்து இறப்பு வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் அழகா இருக்கணும், அட்ராக்டா இருக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். அதுல என்ன இருக்குன்னு தேவையில்லை, புரிஞ்சுக்கோங்க. வெள்ள விஷம் இன்னைக்கோட உங்க வாழ்க்கையில ஒளிஞ்சிடணும், இல்லாட்டி நீங்க என்ன தலைகீழா நின்று துரியாதீதம் பண்ணாலும் இறையனர் வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது இயற்கைக்கு சுத்தமா முரணானது உணவுல அளவு, முறையற்ற உணவு அது. முறையற்ற உணவை சாப்பிட்டுட்டு எப்படி உடல் நல்லா இருக்கும், தியானம் நல்லா வரும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? வரவே வராது. சுகர் ஃபேக்டரியில வேலை பார்க்கற யாருமே வெள்ளை சுகர் வாங்கிட்டு போக மாட்டாங்க, கேட்டு. ஏன்னா அப்படி போட்டாதான் அது வெள்ளை ஆகும். என்னென்னவோ கலக்குறாங்கிற ஒருத்தர், யாரோ பன்னி எலும்பெல்லாம், மாட்டு எலும்பு, மனுஷ எலும்பெல்லாம் கலக்குறாங்கிற தெரியல எனக்கு, என்ன சொல்றாங்க? வேண்டானா விட்டுருங்களா, காந்தி தாத்தாவே வெள்ளை விஷம்னு சொல்லியிருக்காராமா. அப்புறம் நாம ஏன் போய் அதை ரிஸ்க் எடுத்து அதிக விஷத்தை வாங்கி சாப்பிட்டு ஏன் உயிர் வாழணும் அப்படி? அது கரும்பு சர்க்கரை, அதுவுமே இந்த இது போடாம, சல்ஃபர் போடாம ஏதோ இருக்குதுங்கிறாங்க, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. கரும்பு சர்க்கரை, பனங்கள் கண்டு, அதுலயும் நிறைய இப்போ கலப்பட வருதுங்கிறாங்க, பார்த்து நல்லதா வாங்கிக்கோங்க. ஓகே, வெள்ள விஷம், பால், டீ, காபி சொல்லியாச்சு, மைதா. மைதா உணவே கிடையாது, மைதா உணவே கிடையாது. ஒரு ஆசிரியர் அந்த புரோட்டாக்கு தான் ஒரு கதை சொன்னார், பெரிய கதை. புரோட்டா போடுறது ரோட்டில் தான் போடுவான், அப்போதான் அது போற வர்ற தும்மல் எச்சி, அதில் இருக்கிற கிருமி, பக்கத்தால் ஒரு டிச்சோடு அதில் இருக்கிற கிருமி எல்லாம் வந்து உழுகும். அதை போட்டு பெனை பெனைன்னு பெனைஞ்சு இந்த வேர்வையெல்லாம் கலக்கி அது மேலே வேர்வையில் துடைச்ச துண்டையே போட்டு மூடி வச்சு இப்படி எல்லாம் பண்ணி அதை கொண்டாந்து கொடுத்தா நம்ம சூப்பரா இருக்குதுன்னு சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க என்னத்துக்கு ஆகும்? அக்கள் வரை கையை உள்ள விட்டுட்டு மாவு பிணையிற ஆளெல்லாம் பார்த்துருக்கேன் நான், தோசை மாவு கலக்கிற ஆளெல்லாம் கண் முன்னாடி பார்த்துருக்கேன், வாந்தியே வந்திருக்கேன் எனக்கு. அந்த பாத்ரூமுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான், நீங்க வாந்தி எடுக்காம வந்தா கஷ்டம். அவ்வளோ பெரிய தெய்வீக உணவு சேவை, பாத்ரூமுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க தெய்வீக உணவு சேவை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போயிருக்கு. பாத்ரூம் எப்படி வச்சிருப்பாங்களோ அப்படித்தான் சமையல் கட்டையும் வச்சிருப்பாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, கிடைக்க கிடையாது. ஒருத்தர் சொல்லுவார், உங்க வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னா பாத்ரூமையும் சமையல் கட்டையும் பார்த்தா போதும், அந்த ரெண்டுக்குள்ளேயே நம்ம வீட்டோட நிலைப்பாடு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனோட மனோநிலை எப்படி இருக்குன்னா, அவன் சும்மா இருக்கிறப்ப எப்படி இருக்கானோ அதுதான் அவனோட ஒரிஜினல் மனோநிலைன்னு சொல்ற மாதிரி, அந்த பாத்ரூம் அப்படி மோசமா இருக்கும் அப்ப அந்த சமையல் கட்டம் அப்படித்தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு கடை உணவை 100% நிறுத்திடுங்க. பெண்களுக்கு ரொம்ப மோகம்தான்,
என்னவோ டெய்லி 1000 பேருக்கு சமைக்கிற மாதிரி. அது என்ஜாய் பண்ணி செஞ்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை நீங்க சிரமப்பட்டு செய்யறங்க அடித்தா ஒரு நாளாவது எனக்கு இதுல இருந்து விடுதலையான்னு கேக்குறீங்க. அது விடுதலை கிடையாது, தெய்வீக சேவை. அப்போ அந்த கடை உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆகாத, அதுவும் நாம பண்ணதுதான். நான் கடைக்காரங்க யாரையுமே குறை சொல்ல மாட்டேன், அவங்க நல்லா தான் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்ம வாய் ருசிக்கு அங்க போக மாட்டேன்ட்டோம். இன்னொரு பக்கம் எங்க கெமிக்கல் நிறைய போடுறாங்களோ அங்க போறோம், அங்க போயிட்டு அண்ணா இது சூப்பரா இருக்குதுங்க. அப்ப மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப உங்களுக்கு இதுதான் தேவை, கலரா இருந்தாதான் வர்றாங்க, போடு சேக்கரின் அந்த பொடி இந்த பொடி போடு, அஜன மோட்டாவை போடு, அவன் வயிறு கட்டானா வாய் கட்டானா, அவன் திங்கிறது வாய் ருசிக்கு தானே வர்றான், வாங்கி சாப்பிடுட்டும். எங்கேயுமே யாரு மேலயுமே குற்றம் கிடையாது. கடைக்காரங்க மேல நான் குற்றம் சொல்ல மாட்டேன், பாலித்தீன் பை தயாரிக்கிறவங்க மேல நான் குற்றம் சொல்ல மாட்டேன், டாஸ்மார்க் கொடுக்கறவங்க மேல குற்றம் சொல்ல மாட்டேன். வாங்கி பயன்படுத்துறதுக்கு நாம தயாரா இருந்தா கொடுக்கறதுக்கு இந்த இயற்கையும் சமுதாயம் தயாரா இருக்கு. நாம மாறாம எதுவுமே மாறாது, அது அவங்க தப்பே கிடையாது. நல்லவங்களையும் கெட்டவங்களாக்குன ஒரே ஆள் நம்ம தான். மக்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்பு இருக்கு. அறிவுல வளர்ச்சி வராம இந்த மாற்றம் எல்லாம் வராது. அப்ப நாம தான் அவேர்னஸா இருக்கணும். கடை உணவு 100% தவிர்த்துக்கோங்க. பாக்கெட் உணவு, பொட்டி உணவு, அடைக்கப்பட்ட உணவு, அத்தனையிலையுமே கண்டிப்பா விஷம் இருக்கும், கொஞ்சமாவது இருக்கும். பிரிசர்வேட்டிவ் அப்படின்னு அதுக்கு பேரு, கெட்டு போகாம இருக்கிறதுக்காக கலக்கக்கூடிய. ஒரு பச்சைப்பயிரையோ ஒரு மாவையோ டப்பால போட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கன்னா உடனே கெட்டு போயிடும். செக்குல ஆட்டின எண்ணெய் கொஞ்ச நாள்ல கெட்டு போயிடும். ஒரு மாசம் வச்சிருக்கலாம், ரொம்ப நீண்ட காலம் அதை வச்சிருக்க முடியாது, வாசம் அடிச்சிடும். ஏன்னா அது நல்லது, சீக்கிரம் கெட்டு போறது நல்லது. கெடாமையே ஒன்று இருக்குதுன்னா ஒரு டப்பா வாங்கி வைக்கிறீங்க பொடின்னு, பாலெல்லாம் கலக்கி கொடுக்குறீங்க, அதெல்லாம் எத்தனை மாசமா அப்படியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், அது நல்லது தான். ப்ரிசர்வேட்டிவ் கலந்தா விஷமாயிரும்ல. அவங்களுக்கு என்னன்னா நீண்ட நாள் கெடக்கூடாது, நல்ல பொடி தான், நீண்ட நாள் கெடக்கூடாது. அதை விட 1000 மடங்கு நம்ம பச்சை பட்டாணிலையும் சுண்டக்கல்லையிலையும் பச்சை பயிர்லையும் கொள்ளுலையும் தவறப்பரப்புலையும் இருக்குது தானே, நமக்கு அது புரியல. சரி, அதை பாத்துக்குங்க. அப்போ அடைக்கப்பட்ட டின்னில் இருக்கிற பேக் பண்ணப்பட்ட எதுவுமே நம்ம வாய்க்குல போகக்கூடாது, குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடாது. வீட்டில் என்ன பண்டம், எண்ணெய்வே சாப்பிடக்கூடாது, ஆயில் நம்ம உணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு அவர் கிருஷ்ணய்யா, அதைத்தான் சொன்னார். ஆயில் சாப்பிட்டா ஆயில் போயிடும், அவ்வளோதான். ஆயில் நம்ம உணவே கிடையாது, உணவுல லிஸ்ட்லேயே ஆயில் கிடையாது. சும்மா பேருக்கு ஒரு ஸ்பூன் ஊத்தணும், சட்டி ஃபுல்லா ஆயிலா இருக்கும். வயிறு எப்படி சேரணும் பண்ணும் சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வயிறு எப்படி சேரணும் பண்ணும், எண்ணெய் தரையில் நடக்கிற மாதிரி தான் வயிறு படாத பாடுபடும் அந்த எண்ணெய் உள்ள ஊத்தி விட்டீங்கன்னா. எண்ணெய் உணவே கிடையாது, லைட்டா லிமிட்டா சேர்த்திக்கலாம். சேர்த்தாம இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்றாங்க, 100% தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த தேங்காயோ அல்லது கல்லையோ இதையெல்லாம் ராவா டைரக்டா சாப்பிடுங்கிறாங்க, எண்ணெய் சத்து கிடைச்சிரும். நீங்க சாப்பிட்றப்ப எண்ணெய் ஓடுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும்னால சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் எண்ணெய் சத்து அதுல போயிடும், அதனால அந்த இடத்த கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஆயில், நல்ல ஆயில், செக்குல ஆட்டின மரச்செக்குல ஆட்டின ஆயில், அதாவது நார்மல் ஆயில் 50 ரூபாய்க்கு விற்கும், செக்குல ஆட்டினது 200 ரூபாய்க்கு விற்கும், 150 ரூபாய் வச்சு 4 லிட்டருக்கு 1 லிட்டர் தான் வரும், பரவாயில்லை. இதுல 4 ஸ்பூனுக்கு அதுல 1 ஸ்பூன் ஊத்துனீங்கன்னா போதும், அளவும் கம்மியாயிரும், உடம்பும் ஆரோக்கியமாயிரும். அதனால லிமிட்டா யூஸ் பண்ணுங்க, எண்ணெய் அதிகமா பயன்படுத்த கூடாது. 40 வயசு 80 வயசுக்கு மேல இல்ல, எல்லா வயசுலயுமே அப்படித்தான். அதுல குறிப்பா அந்த பொரித்த உணவு, அதாவது உணவை கொலை பண்ணி கொடுக்கறதுல மெயின் விஷயம் வந்து எண்ணெயில போட்டு பொரிக்கிறது தான். எண்ணெயே ஆகாது, எண்ணெயில போட்டு உன்னை பொரிச்சா எப்படி சொல்லுங்க, அது அப்படியே அந்த மொட்லி மொட்லியே வரும் இல்லையா, பாத்திருக்கீங்களா? வடையை போட்டாலோ பூரி போட்டாலோ மொட்லி மொட்லியே வரும். அது என்ன மொட்லினா, மொட்லிங்கிறது ஒண்ணும் இல்லை, அதுல இருக்கிற உயிரெல்லாம் செத்து வெளியே வருதுன்னு அர்த்தம். நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிட்றதும் செத்ததை சாப்பிட்றதும் ஒண்ணு. எண்ணெயில போட்டு பொரிச்சீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது,
ஒண்ணுமே இருக்காது, செத்து போயிடுறது. நாம ஆனா வாய் ருசிக்கு சாப்பிட்டு பழகிட்டோம், பூரி குருமா வச்சு போண்டான்னு. ஏதோ மாசத்துல ஒரு நாள் வீட்டுல எளிமையா போட்டு ஒரு நாலஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, இல்லாட்டி அது சாப்பிடலன்னா அது ஒரு ஆசையா இருக்குது, அது ஒரு அப்புறம் ஆத்மா அதுக்கு இன்னொரு பிறவி எடுத்துட்டு வந்து அந்த வட போண்டாவை சாப்பிட்டுருக்கும். சரியாங்களா? ஏதோ ரொம்ப ரேரா வீட்டுல என்னைக்காவது ஒரு நாள் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. பொரியெல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க, வீட்லயே கொஞ்சம் முறுக்கு சுட்டு வச்சுக்கோங்க. அளவா அளவா இருக்கணும், அதுலயும் அளவுக்கு மீற போனீங்கன்னா அது எல்லாமே நோய் தான், வருத்தீங்கன்னா செத்ததுன்னு அர்த்தம். அதனால பாத்துக்கங்க. ரீஃபைனட் ஆயில்னு ஏதாவது வாங்கினீங்கன்னா இன்னைக்கு கூட நிறுத்திடுங்க, இருந்தா எடுத்து கீழே ஊத்திடுங்க. அது ஆயிலே கிடையாது. ரீஃபைனட் அப்படின்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல ஏதோ ப்ராசஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு டைம் எண்ணெயை சூடு பண்ணிட்டு ரெண்டாவது தடவை அது மறுபடியும் சூடு பண்ணீங்கன்னா அது விஷமா மாறிடும். கடைகள்ல எப்ப ஊத்தின எண்ணெய் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மாத்துறாங்கன்னு சத்தியமா தெரியாது நமக்கெல்லாம். அதனால ரொம்ப கவனமா இருங்க, கடப்பக்கம் போகாதீங்க. உயிரே போனாலும் ஏதாவது பழத்தை வாங்கி சாப்பிட்டு போட்டு வந்துருக்கு, கேரட்டை வாங்கி ரெண்டு சாப்பிட்டு போட்டு வந்துருக்கு. ரொம்ப ரேர் எங்காச்சும் போற வேற வழியா இல்லாட்டி ஒரு இட்லி சாப்பிடுங்க, ரெண்டு இட்லி சாப்பிடுங்க. ஆவியில வேக வச்சது சாப்பிடுங்க, வெரி பெஸ்ட். காய்கறிகள் பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க, வெரி பெஸ்ட். காய்கறிகள் கீரை பழங்கள் எந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா சேர்க்கணுமே. வைரமுத்து ஐயா ஒரு ஸ்பீச்ல பேசுறப்ப திருப்பூர்ல மனோவினால வேட்புல மோஷன் பச்சையா போனா நீ ஆரோக்கியமா இருக்கீன்னு அர்த்தம். மோஷன் பச்சையா போறதுன்னா எப்படின்னு அர்த்தம், நீங்க கீரையா சாப்பிட்டாதான் மோஷன் பச்சையா போகும். கீரையா சாப்பிடணும். இப்ப ஒரு நாளைக்கு ஒரு கீரையாவது, அத்தனை சக்தி இருக்குதுங்கிறாங்க கீரையில, அத்தனை சக்தி இருக்குங்கிறாங்க கீரையில. மகரிஷி அழகா கொடுத்துருக்காரு, காலையிலே புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி தேங்காயோடு எங்கும் முக்கும். இந்த அரிசி வெள்ளையில ரொம்ப முக்கியம், தவிர்க்க வேண்டியது என்னன்னா அரிசி. அரிசி சாப்பிடுற வரைக்கும் நோய் சரியாகாது. வாரத்துல ஒரு நாள் அரிசி சேர்த்திக்க, மிச்சம் ஆறு நாள் சிறுதானியம் தான். அதுக்கும் பேரு அரிசி தான். அது சிறுதானியம் நினையும் அது வேறையும் நினைச்சிட்டு நம்ம எல்லாமே அரிசி தான். தென அரிசி வரகரிசி இப்படித்தான் சொல்லியிருக்காங்க, சிறுதானியம் அது அரிசி தான். அப்ப ஒரு நாள் அரிசி வெள்ளை அரிசி அதுவுமே கைகுத்தல் அந்த மாதிரி போயிட்டோம்னா நல்லதுங்கிறாங்க. சிவப்பு அரிசி இல்லாட்டி ரேஷன் கடை அரிசி மட்டை அரிசி அதுதான் நல்லது. ஆனா நம்ம வாய் ருசி கேட்க மாட்டோம். அதுக்கு பொதுவா மத்தது கம்பு ராகி சோளம் தென கேழ்வரகு, ராகிதான் கேழ்வரகா, அப்புறம் சாமை குதிரவாளி இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இதுல நீங்க என்ன பயப்படுறீங்கன்னா, இது வாங்கி செஞ்சு நல்லா இருக்குமான்னு பயப்படுறீங்க அதானே. ஒரே ஒரு நாள் அது செஞ்சு பாருங்க. குழம்பு நீங்க மாத்தவே வேண்டாம், அதுக்குன்னு தனியா ரெசிபியெல்லாம் நீங்க ஒண்ணு போக வேண்டாம். எப்பவும் செய்யற குழம்பு அரிசிக்கு பொதுவாக இது எடுத்து போட்டு வைங்க, உங்க வீட்டுல அப்படி மெச்சுவாங்க உங்களை. ஆனா அது பண்ணணும் நீங்க. அப்ப ஒரு பத்து கிலோ அரிசி வாங்குறப்ப ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ தென ரெண்டு கிலோ ராகி ரெண்டு கிலோ குதிரவாளி ரெண்டு கிலோ சாமை இப்படி வாங்கிட்டு வந்துடணும், வேற வழி கிடையாது. இல்லாட்டி நம்ம செய்ய மாட்டோம். 25 கிலோ மூட்டை வந்தா காலி ஆகிற வரைக்கும் அந்த நாளும் அப்படியே கிடக்கும். அதனால சிறுதானியங்களை கண்டிப்பா சேர்த்திக்கோங்க, வேற வழியே கிடையாது. சரி, இதோட நம்ம நிறைவு செய்வோம். நேரம் கருதி 3:01 ஆயிடுச்சு.